இன்றைய புனிதர் புனித அல்போன்ஸ் லிகோரி. இவருடைய தாய் பக்தி உடையவள். இவர் இளம் வயதில் இருந்தே இவரது உள்ளத்தில் பக்தி உணர்ச்சிகளை அவள் ஏற்படுத்தினாள். இவர் புத்தி திறமை படைத்தவர். 16 வயதில் சட்டக்கல்வியில் தேர்ச்சி பெற்று வக்கீல் வேலை பார்த்து வந்தார். ஒரு வழக்கில் இவர் தோல்வி அடைந்ததிலிருந்து உலகின் மீது இவருக்கு இருந்த பற்று அகன்றது. உலகத்தை துறந்து குருவாக தீர்மானித்தார். பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. எனினும் குரு பட்டம் பெற்று தம்மை அர்ச்சித்து அநேக இடங்களில் திருப்பணி புரிந்து ஏராளமான பாவிகளை மனம் திருப்பினார். திவ்ய நற்கருணை மீதும் தேவதாய் மீதும் இவருக்கு மிகுந்த பக்தியுண்டு. இரட்சகர் சபை என்னும் புதிய சபையை ஏற்படுத்த கடவுள் இவரை அழைத்தார். கைவிடப்பட்ட பாவிகளை மீட்பதே அச்சபையின் முக்கிய நோக்கம். இச்சபையை ஏற்படுத்துவதில் என்ன முடியாத துன்பங்களும் தோல்விகளும் ஏற்பட்டன. இறுதியாக அதை ஏற்படுத்த உறுதிப்படுத்தினார். இச்சபையானது அவருக்கு மகிமையும் கிரீடமும் அதே சமயத்தில் சிலுவையாகவும் இருந்தது. இவரை ஒரு மறை மாவட்டத்தின் ஆயர் ஆக்கினார்கள். 19 ஆண்டுகளாக இவர் திறமையாக ஆண்டு வந்தார். மறை மாவட்டத்தில் ஏராளமான வேலைகள் இருந்தன. தொடங்கிய சபையிலும் ஏராளமான வேலைகள். எனினும் அவர் அநேக சிறந்த நூல்களை எழுதியிருக்கிறார். இவ்வளவு வேலைகளை எப்படி செய்ய முடியும் என்று அநேகர் அதிசயித்தனர். ஒரு நிமிடத்தை முதலாய் வீணாக்குவதில்லை என்று இவர் கடவுளுக்கு வாக்களித்தார். அதன்படி நடந்தார். அதனால்தான் இவர் இவ்வளவு வேலைகளை செய்ய முடிந்தது. குரு மடங்களையும் சந்நியாச மடங்களையும் சீர்திருத்தினார். பொது நிலையினருக்கு போதித்தார். ஏழைகளுக்கு உதவி செய்தார். தீய பெண்களை விரட்டிவிட்டார். அனுபவிக்கப்பட்ட சுகங்கள் அனைத்தையும் அனுபவிக்க விரும்புகிறவன் சீக்கிரம் விளக்கப்பட்டு இன்பங்களையும் தேடத் தொடங்குவான். அநேக காரியங்கள் நமக்கு தீமையாக தோன்றுகின்றன. கடவுள் அவற்றை நமக்கு வர எதற்காக அனுமதிக்கிறார் என்று அறிவோமானால் அவை உண்மையாகவே வரப்பிரசாதங்கள் என தெளிவாக காண்போம். எதிர்ப்புகள், நோய், ஆன்ம வறட்சி, உள்ளத்திலும் உடலிலும் நோவு, இவை அனைத்தும் கடவுள் கையில் ஒளிபோல் ஆகும். அதை கொண்டு அவர் பரகதியில் வைப்பதற்கான சுரூபங்களை செதுக்குகிறார். இவை புனித அல்போன்ஸ் லிகோரியாவின் பொன்மொழிகள். இறுதி நாட்களில் நோயினால் துன்பப்பட்டு தனது 91 வயதில் இறையடி சேர்ந்தார். ஜபம். புனித அல்போன்ஸ் லிகோரியாரே, நாங்கள் உம்மை போல் ஒவ்வொரு வினாடியையும் நன்கு பயன்படுத்தும் வரம் பெற்றுத்தாரும்.